நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040 நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பசங்க ஒரு லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா RS 200 BSX மாடலோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் இன்ஜின் தான் ஆரம்பிச்சிங்கன்னா 199.5 CC ட்ரிபிள் ஸ்பார்க் DTSI இன்ஜின் லிக்விட் கூலிங் கொடுத்துருக்காங்க இல்லை ட்ரிபிள் ஸ்பார்க்னா என்னென்னு பார்க்குறீங்கன்னா மூணு ஸ்பார்க் பிளக் கொடுத்துருப்பாங்க அப்போ வந்து உங்களுக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து நல்லாயிருக்கும் ஃபியூல் வந்து நல்லா ஃபுல்லாக பர்ன் ஆகி தான் வெளில இதில் பவர்னு பார்த்தோன்னா 24.5 PS 970 RPM டார்க்னு பார்த்தோன்னா 17.7 Nm 8000 RPM கொடுத்துருக்காங்க இல்லை கியர்னு பார்த்தோன்னா 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு ஹைவேல க்ரூஸ் பண்ணுறதுக்குலாம் நல்லா யூஸ் ஆகும் இதோட சஸ்பென்ஷன் பார்த்தோன்னா பின்னாடி வந்து மோனோ சாக் அப்சர் வித் நைட் ஆக்சைடு கொடுத்துருக்காங்க முன்னாடி பார்த்தோன்னா டெலஸ்கோபிக் கொடுத்துருக்காங்க நல்ல சஸ்பென்ஷன் ஆனால் கொஞ்சம் ஆடாக தான் இருக்குது சஸ்பென்ஷன் இப்போ சஸ்பென்ஷன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஆடாக தான் இருக்குது சஸ்பென்ஷன் ஒரு ரேஸ் பைக்னால ஆடாக கொடுத்துருக்காங்க அந்தளவு மோசம் சொல்ல முடியாது உங்களுக்கு சிட்டி ஹேண்டிலுக்கு மட்டும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் ஃப்ரண்ட் டிஸ்க்னு பார்த்தோன்னா 300 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க வித் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க இது கேலிபர்னு பார்த்தோன்னா பைப்பர் கேலிபர் யூஸ் பண்ணுறாங்க நல்லா தான் இருக்கும் இந்த கேலிபரு சென்சார் இது வரைக்கும் ஏபிஎஸ் சென்சார் உங்களுக்கு சென்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் பின்னாடி டிஸ்க் பார்ப்போம் நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா 230 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க வித் ஏபிஎஸ் இதில் வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க இந்த கேலிபரும் பைப்பர் கேலிபர் தான் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் ஒயர் இது போது பார்த்தீங்களா அப்புறம் இது இருக்குது அந்த ரிங்கு கீழே தெரியுதா ஏபிஎஸ் ரிங்கு இதில் வந்து டுவெல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்கனால சேஃப்டி வைஸ் செம்ம வண்டி பிரேக் அச்சா சட்டு நிற்குது வண்டியோட ஃப்ரண்ட் டயர் பார்த்தோன்னா 100x80 17-inch அலாய்வீல் கொடுத்துருக்காங்க டியூப்லெஸ் டயர் எம்ஆர்எஃப் டயர் கொடுத்துருக்காங்க அடுத்து பேக்கில் பார்ப்போம் 130x80 டயர் கொடுத்துருக்காங்க 17-inch அலாய்வீல் தான் ரோட் கிரிப் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது டயரு கார்னரிங் பண்ணலாம் வேறு லெவலில் இருக்குது கொடுத்துருக்காங்க இது ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம் அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது நம்மளே தெரியாமல் சாவி தொலைச்சாலும் சாவி ரெடி பண்ணி வர கொஞ்சம் லேட் ஆகும் இது சாதாரண லோக்கலில் வந்து ரெடி பண்ணுறது கஷ்டம் நான் கேட்டு பார்த்துட்டேன் இப்போ வந்து ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு டிஜிட்டல் மீட்டரில் இல்லை பார்த்தீங்கன்னா டேக்கோமீட்டர் மட்டும் அன்லாக்லையும் மற்ற எல்லாம் டிஜிட்டல்லையும் கொடுத்துருக்காங்க இந்த ஆன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் இல்லை பார்த்தீங்கன்னா பஜாஜ் லோகோ இருக்குது பேட்டரி காட்டுது சைஸ் ஸ்டாண்ட் இண்டிகேட்டரு ஃபியூல் இன்ஜெக்டரு சர்வீஸு இந்த சைடு பார்த்தீங்கன்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் இண்டிகேட்டர் இருக்குது சைடில் வந்து ஃபியூல் கேஜ் இருக்குது இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு கீழே வந்து கிலோமீட்டர் கட்டர்லாம் இருக்குது சிம்பிளாக இருக்குது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணல அந்த ஓல்டு ஸ்டைலே இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க என்எஸ்ஸு ஆர்எஸ்ஸு ஏஎஸ்ஸு இதெல்லாம் வந்து அவங்க அந்த ஃபஸ்ட்டு விட்டதுலேருந்தே இதே டிசைனை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அதுமாரி இந்த பல்சர் ஃபேன் பேஸுக்கும் இந்த டிசைன் அப்படியே பிடிச்சிருக்கனால இவங்க எந்த ஒரு சேஞ்சும் கொண்டு வராமல் அதே டிசைனை இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டே வராங்க அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் லிமிட் இருக்குது கீழே வந்து அந்த டைம் இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு சுவிட்ச் கீழே கொடுத்துருக்காங்க இதோட பிரேக்கிங் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா அடிச்சோடனே நிற்கிது கரெக்டாக டியூவல் சேனல் ஏபிஎஸ் வர நல்லா நறுக்கு நறுக்குன்னு இருக்குது இதில் வண்டியில் குறையே சொல்ல முடியாது பிரேக்கிங்கை வச்சு சும்மா நச்சு நிற்குது டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் இதில் சிட்டிங் பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நல்லா அப்ரைடாக இருக்குது நீங்கள் லாங்லாம் எடுத்துகிட்டு போகலாம் கம்ஃபர்டபுளாக ஓட்டலாம் நீங்கள் லாங் ட்ரிப்லாம் போனால் கண்டிப்பாக இந்த பைக் எடுக்கலாம் அப்புறம் வைசர் பார்த்தீங்கன்னா நல்லா லாங்காக இருக்குது ஒரு லாங்குன்னு சொல்ல முடியாது ஓரளவு கரெக்டான அளவு இருக்குது அப்புறம் இதோட மிரர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒய்டாக கொடுத்துருக்காங்க பின்னாடி வரதெல்லாம் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியுது இந்த மிரரில் அடுத்து இதோட சீட்டிங் மெயினான ஒரு இடத்துக்கு வந்து சீட்டிங் பில்லியன் சீட் வருங்க நல்லா ரொம்ப குஷனிங்கும் இல்லை ரொம்ப ஆடாகவும் இல்லை மீடியமாக இருக்குது கரெக்டான அளவாக இருக்குது இந்த ரேஞ்சில் இருக்க மற்ற பைக்லாம் பார்த்தீங்கன்னா பில்லியனுக்கு ஒரு இதே இருக்காது இது ஏதோ ஒரு வேலை பரவாயில்ல இப்போ சீட்டை திறந்து ஓப்பன் பண்ணி கலக்கலாம் ஓகேன்னு சொல்ல மாட்டேன் பில்லியனுக்கு வந்து சீட்டு போகிறளவு பரவாயில்ல உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரிலேலாம் இதில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து கீழே வந்து டூல்ஸ்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் இது கீழே வந்து டூல்ஸ் வச்சுக்கலாம் கிராப் ரெயில் வந்து அந்த டிசைனோடு அப்படியே கொடுத்துருக்காங்க இவங்க வந்து தனியாக தரல அந்த டிசைனோடு அப்படியே கொத்தனால ஒரு ஃபினிஷிங்காக இருக்குது ஆனால் ரொம்ப இதெல்லாம் இல்லை லைட்டாக இருக்குது அப்புறம் இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி செட்டப் கொடுத்துருக்காங்க ஆனால் பழைய மாடல் கம்பேர் பண்ணும்போது இது ஓகேன்னு சொல்லுவேன் ஆனால் இன்னும் கொஞ்சம் இதாக கொடுத்துருக்கலாம் பழைய மாடலில் பார்த்தீங்கன்னா வெறும் பிளாஸ்டிக் தான் இப்போ கொஞ்சம் ஸ்பாஞ்சில் ஆட் பண்ணி பைக்கை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் சிங்கிள் கிளச்சின்னு பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மூத்து ஆஃப் கிளச்சு தான் செம்மையாக இருக்குது கிளச்சி ஸ்மூத்தாக இருக்குது கிளச்சி பார்த்தாலே தெரியல செம்ம ஸ்மூத்து அடுத்து இந்த சென்சார் BS6னாலே அந்த சென்சார் தானே இதோ கேத்தலட்டிக் கன்வெர்ட்டர் இதோ தெரியுதா உங்களுக்கு இதுதான் கேத்தலட்டிக் கன்வெர்ட்டர்
கீழே இருக்குது. அடுத்து ஓட்டோ சென்சார் அது வந்து மேலே இருக்கும். அந்த காட்டுறேன், அது தெரியுதா? ரொம்ப சில்வர் கலரில் இருக்குது, அது ஓட்டோ சென்சார். இந்த தான் BS6 மாடல். அடுத்து இதோட மெயினானது ரேடியேட்டர். மற்றவங்களாம் ரேடியேட்டர் கார்டு தரமாட்டாங்க, இதில் வந்து ரேடியேட்டர் கார்டு கொடுத்துருவேன். தம்ஸ் அப் 2 பல்சர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லிக்விட் கூலிங்கோட அந்த லெவல் பார்க்குறதுக்கு வந்து சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஆர்என் ஃபீல்லாம் பார்த்தீங்கன்னா அடியில் இருக்கும், உங்களுக்கு பார்க்கறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இல்லை வந்து இந்த டியூப் கேடிஎம்லாம் கொடுக்குற மாதிரி சைட்லேயே கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃப்ரேம்னு பார்த்தீங்கன்னா என்எஸில் யூஸ் பண்ண அதே பெரிமீட்டர் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டிஃபான ஃப்ரேம் இது. ஹைவே க்ரூசிங்லாம் உங்களுக்கு செம்மையாக இருக்கும். வண்டி பிக்கப் வந்து வேறு லெவலாக இருக்குது. ரேஸ் கொடுக்குறதே தெரில, அவ்வளோ ஸ்மூத்தாக வண்டி போகுது. ஆனால் வைப்ரேஷன் இருக்குது வண்டியில், அதை நோட் பண்ணுவோம். நீங்கள் ஒரு 4000 RPM மேலே போகும்போது வைப்ரேஷன் தெரியுது வண்டியில். எங்கன்னா பெட்ரோல் டேங்கில் அந்த ஃபுட் பெட்ரோல் கிட்டலாம் வைப்ரேஷன் தெரியுது. இதுமே வண்டி ஹீட் ஆகுது, சிட்டியில் ஓடும் போது நல்லா ஹீட் தெரியுது வண்டியில். பில்லியன் கம்ஃபர்ட் பார்த்திங்கன்னா மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது ஓகேன்னு சொல்லலாம். ஒரு RC அப்புறம் R15 இது கூட கம்பேர் பண்ணும்போது இதில் இருக்க பில்லியன் கம்ஃபர்ட் அந்த பொருள் வந்து ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் ஃபேமிலிக்கு வந்து செட் ஆகாது. ஒரு அம்மாவெல்லாம் கூப்பிட்டு போனால் இந்த வண்டி செட் ஆகாது. ஆனால் மற்றபடி கம்பேர் பண்ணுவோம் ஓகே. அப்புறம் இதோட லைட்டுன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்காங்க, ப்ரொஜெக்டர் லேம்ப் தான் ரெண்டு இது. அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த புருவம் மாதிரி அது வந்து எல்இடி செட்டப் கொடுத்துருக்காங்க. DRL வந்து எல்இடி செட்டப், அப்புறம் இண்டிகேட்டர் வந்து இதில் எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ப்ரொஜெக்டர் வந்து உங்களுக்கு நைட்டில் வந்து நல்லா ரீச் விசிபிலிட்டி தருது. ஒயிட் கொடுத்தா இன்னும் நல்லா வந்திருக்கும். பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த பல்சர் அதுவும் வந்து எல்இடி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டரும் எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ப்ரொஜெக்டர் மட்டும் இன்னும் ஒயிட் கலர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஃபுட் பெடல் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியாது. குவாலிட்டி ஓரளவு ஓகே, ஓகேன்னு சொல்லலாம். அந்தளவு இதாக இல்லை, ஓகே. வண்டி பார்த்தீங்கன்னா செம்ம அக்ரெசிவாக இருக்குது. இதோடய ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 1.73 லேக்ஸ் வருது. ஆன்ரோட் சென்னை. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ரைஸ் ஃபார் மணி. இந்த பைக் யாரெல்லாம் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு லாங் போனோம் அது மாதிரிறோம் கண்டிப்பாக இந்த பைக்கை வாங்கலாம். உங்களுக்கு கரெக்டாக ஏற்ற பைக் தான் இது. லாங் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பைக் சூட் ஆகும். அதுக்கப்புறம் மெயினான ஒன்று ஆர்ன் சவுண்ட் லவுடாக தான் இருக்குது. அப்புறம் இதோட பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 13 லிட்டர்ஸ் போதுன்னே சொல்லலாம். இதோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 166 கிலோ வருது. இதோட டாப் ஸ்பீட்னு பார்த்தீங்கன்னா 140 போகணும் கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே போவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 35 சொல்கிறாங்க. மைலேஜ் டெஸ்ட் பண்ண வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பாக மைலேஜ் டெஸ்ட் பண்ணி வீடியோ போடுறேன். அப்புறம் இல்லை என்னென்ன கலர் வேரியன்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரேசிங் ரெட், ரேசிங் ப்ளூ, கிராஃபைட் பிளாக்னு 3 கலர் வேரியன்ட் அவைலபிள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த பைக்கை பற்றி வீடியோ பண்ணணும்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.